अंधकार निरोधित्वा गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवत्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सहवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः। पेज नंबर 65 श्लोक 108। अव्यक्तनाम्नि परमेशशक्तिः अनाद्य विद्या त्रिगुणात्मिका परा कार्यानुमेया सुधियैव माया यया जगत्सर्वमिदं प्रसूयते सन्नाप्यसन्नाप्य उभयात्मिका नो भिन्नाप्य भिन्नाप्य उभयात्मिका नो साङ्गाप्यनङ्गा ह्युभयात्मिका नो महाद्भुता निर्वचनीयरूपा शुद्धाद्वयब्रह्मविदोपनाश्या सर्पभ्रमो रज्जुविवेकतो यता रजस्तमः सत्त्वमिति प्रसिद्धा गुणस्तदीयाः प्रतितैस्वकार्यैः विक्षेपशक्तिरजसक्रियात्मिका यतः प्रवृत्तिप्रसृता पुराणे रागादयोस्याः प्रभवन्ति नित्यम् दुःखादयो ये मनसो विकाराः कामः क्रोधलोभदम्बाद्यसूयाः अहङ्कारोर्ष्यमात्सर्याद्यास्तु घोराः। धर्मा येते राजसाः पुंप्रवृत्तिः यस्मादेषा तद्रजो बन्धहेतुः एषा वृत्तिर्नाम तमोगुणस्य शक्तिर्यया वस्त्ववभासतेऽन्यता सैषा निदानं पुरुषस्य संसृतेः विक्षेपशक्ते प्रवणस्य हेतुः
ரொம்ப சந்தோஷம். ஒரு கேப்புக்கு அப்புறம் வெக்கேஷன் சொல்லலாமா? சரி, கிளாஸுக்கு லீவு 2 வாரம். அதனால் என்ன அப்படின்னா, கொஞ்சம் பேருக்கு மாத்திரம் நிறைய விஷயம் மறந்து போயிருக்கோம், சரியா? அதனால தான் 2 கிளாஸு கேட்டுட்டு வாங்கோன்னு ரிக்வெஸ்ட் பண்ணது. டாபிக் வேற, கொஞ்சம் டீப்பான டாபிக்கு. ம், சரி, எனக்கு கேட்டுட்டு வந்திருப்பேன்னு ஒரு நம்பிக்கையில் ஒரு சுருக்கத்தை பார்த்துட்டு நம்ம போகலாம். ம், ஆத்ம ஞானம் சாஸ்திரத்து மூலியமாக குரு வாக்கியத்துடைய குரு வாக்கிய சாஸ்திர உபதேசத்தினால தான் ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானத்தினால தான் நிரந்தர முக்தி. முக்தினாலே நிரந்தரம். இப்போ நம்ம எதிர்பார்க்க போகிற எல்லா விதமான கஷ்ட துக்க துயர நஷ்ட எல்லா விதமான கஷ்டமும் நிரந்தரமாக நீங்கப்படணும் அப்படின்னா அது ஞானத்தினால மட்டும்தான்னு நம்ம நல்லா புரிஞ்சுட்டுருப்போம் இத்தனை நேரத்துக்கு. அப்போ ஞானத்தினால தான் மோட்சம் அப்படின்னு சாஸ்திரத்துடைய டிக்ளரேஷன் ஆகும்போது அந்த ஞானமானது யாருக்கு, யாரை பற்றின ஞானம்னா என்னை பற்றின ஞானம். ஆத்ம ஞானங்கிறத வந்து எப்படி கன்வெர்ட் ஆகிறது, என்னுடைய ஞானம்னு கன்வெர்ட் ஆகுது. இப்போ என்னுடைய ஞானம் அப்படின்னு சொல்லும்போதே என்னை பற்றி எனக்கு தெரியாதா கேட்டால் நிறைய நேரம் சொல்ல முடியும், பேச முடியும். அப்போ என்னை பற்றின அறிவு முழுமையாக இல்லை, கரெக்டான அறிவு எனக்கு இல்லாதனால தான் சாஸ்திரம் வந்து வேதம் வந்து ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்லி பேஜ் பை பேஜா, மந்திரம் பை மந்திரா, ஸ்லோகம் பை ஸ்லோகம், பரம்பரா, இதெல்லாமே ஒரே ஒரு விஷயத்துக்காக, நான் அப்படிங்கிற சொல்லு நான்கிற ஞானத்துக்காக மட்டுமே. அப்போ எங்கே வந்து மிஸ்டேக் ஆகிறது, என்னை பற்றி எனக்கு சரியாக தெரியல முழுமையாக தெரியல அப்படின்னா என்னை பற்றி நான் தெரிஞ்சுட்டுருக்கிற விஷயம் சரியானது இல்லை அப்படின்னா எங்கே தப்பாகிறது அப்படின்னா, நான் அப்படிங்கிற விஷயத்துக்கு எனக்கு அனுபவத்தில் இருக்கக்கூடிய இந்த உடம்பு மனசுன்னு வச்சுட்டேன். நான் இந்த உடம்பு மனசு அப்படின்னா நான் இந்த அனாத்மான்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் இந்த அனாத்மான்னு டிசைட் பண்ணிட்டேன்னா இந்த அனாத்மாவோடைய பிஹேவியர்ஸ், இந்த அனாத்மாவோடைய லிமிட்டேஷன்ஸ், இதோடைய ப்ளஸ் மைனஸ்லாம் யாருக்கு அப்படின்னா எனக்கு. அப்போ நான் அனாத்மான்னு சொல்லும்போதே எதை குறிப்பிடுறேன் அப்படின்னா, சாஸ்திரம் எதை குறிப்பிடுறது அப்படின்னா இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரத்தை சொல்கிறது. அப்போது நான் இந்த உடம்பு தான், சரீரம்னா இந்த மூணும் அதில் சேர்ந்துக்கும். நான் இந்த உடம்பு தான் அப்படின்னு இந்த தேக அபிமானத்தினால நான் எல்லா விதமான சம்சாரங்கள், துக்கங்கள், துயரங்கள் கண்டினியூஸாக ஜென்மா டு ஜென்மா, இந்த ஜென்மாவில் இருக்கிற ப்ராப்ளம்லாம் போயிடும். அது தெரியுமா உங்களுக்கு, இந்த ஜென்மாவில் என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் ஒரு நாள் போயிடும். ஏன்னா நான் போயிடுவேன். பட் நான்கிற விஷயத்துக்கு முழுமையான ஞானம் அடையாத மட்டும் வேற ஜென்மாவில் வேற சரீரத்தில் வேற வேற பேட்டர்னில் வேற வேற சிச்சுவேஷனில் கண்டினியூ ஆகும் அதே ப்ராப்ளம். ஏன், the sense of limitation, the notion of I am the limited அப்படிங்கிற விஷயம். நான் இந்த ஜகத்துக்கு, இந்த உடம்புடைய விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நான் உட்பட்டவன். என்னோட கொஞ்சம் தடியாக ஒரு ஆள் பக்கத்தில் வந்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்போது என்னுடைய விஷயம் எல்லாமே டோட்டலாக லிமிட்டடாக இருக்குது. அப்போ சாஸ்திரம் என்ன பண்ணுறதுன்னா இந்த நோஷனை மட்டும் ரிமூவ் பண்ணுறது. எல்லா ப்ராப்ளமும் எப்படி நீங்கிறதுன்னா இந்த நோஷன் நீங்கிறதுனால இந்த நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும்னு ஒன்று சொல்லிட்டு போனால்ல, அந்த நினப்பை எடுத்துடுறது. எந்த மாதிரி நினப்பு,
தவறாக நான் இந்த உடம்பு மனசு என்று கருதுகிறேனே அந்த விஷயத்தை நீக்கிறது. இதை தெரிஞ்சின்ற சிஷ்யன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய சம்சாரத்தை ரெகக்னைஸ் பண்ணி, இந்த நோஷனை தான் நம்ம சம்சாரம்னு சொல்றோம், இந்த விஷயத்தை ரெகக்னைஸ் பண்ணி இது எங்க வெளியில போய் எப்படி இதை பண்ணினாலும் இதற்கு தீர்வு வந்து வெளியில கிடையாது. யார் வந்து இந்த விஷயத்தை உணர்ந்து இதை கடந்து இந்த ஞானத்தை அடைஞ்சிருக்காளோ அப்படிப்பட்ட குரு கிட்ட தான் ஞானத்தை அடைய முடியும்னு புரிஞ்சின்ற சிஷ்யன் குரு கிட்ட வந்து சரணடைகிறான். அடைஞ்சு நான் இந்த சம்சாரத்தில் இருக்கேன், அதற்கு உங்ககிட்ட தான் அதற்கு தீர்வு இருக்கு, நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சரணடைஞ்ச உடனே குரு என்ன பண்ணுறாருன்னா, உனக்கு மோட்சம் இந்த அறிவுனால தான், ஆத்ம ஞானம் பரமாத்மா நீயும் ஒண்ணுதான்னு தெரிஞ்சிருந்ததுனால உனக்கு இந்த சம்சார பந்தம் நீங்கிறது அப்படின்னு ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டேன். இத்தனை நேரம் நான் சொன்னதை வந்து ஒரே லைனில் சொல்லிட்டேன். அப்போ சிஷ்யன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதுலேருந்து டிரைவ் பண்ணி 7 கேள்வி கேட்குறான். கோ நாம பந்தகா, பந்தம் என்றால் என்ன, கதமேஷ ஆகத்தகா, எப்படி வந்தது அது, கதம் பிரதிஷ்டாசிய, எப்படி அது வந்து தொடர்ந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்லோகன் நீங்கள் தான் சொல்லணும், தெரியுமா, ஒன்றும் மனப்பாடம் பண்ணலையா, ட்ரை பண்ணி பண்ணிடுங்க. கோணாம பந்தகா, கதமேஷ ஆகத்தா, கதம் பிரதிஷ்டாசிய, கதம் விமோக்ஷா, இதுலேருந்து விடுபடுறது எப்படி. கஹ அசௌ அனாத்மா, அனாத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால், ஆத்மா என்றால் என்ன, இந்த ஆத்மா அனாத்மாக்கு விவேகம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி இதை பிரித்து பார்த்து இதை கிளியரியா புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சூப்பராக கேட்குறான். அப்போ குரு என்ன பண்ணுறார், அப்ரிஷியேட் பண்ணி அப்படியே சிஷ்யனை வந்து புகழாத குறை, இதை நீ கேட்டதுனாலேயே உனக்கு மோட்சம், இது இது இந்த கேள்வியெல்லாம் உனக்கு தோணி எடுத்துல, சொன்ன உடனே உனக்கு புரிஞ்சிடும், நீ ஃபுல்லாக தகுதி உள்ளவன், இந்த ஞானத்துக்கு எப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி உனக்கு தேவையோ முழுசாக உனக்கு இருக்குது, அதனால் நீ கவலைப்படாத, இது அறிவினால் போகக்கூடிய விஷயம், இங்கேயே இப்போவே உனக்கு சொன்ன உடனே இந்த பிரச்சனை வந்து உனக்கு நீங்கிவிடும் அப்படின்னு உபதேசத்தை ஆரம்பித்து முதல்ல எந்த கேள்வி எடுத்துக்கிறார்னா, அனாத்மா என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கிறார். எடுத்துட்டு அனாத்மாங்கிறது வந்து முதல்ல இந்த மொத்த பிரபஞ்சத்தை ஹிண்ட் பண்ணிட்டு க்ளோஸாக இருக்கக்கூடிய இந்த ஷரீரத்ரயத்தை எடுத்துக்கிறார். ஷரீரத்ரயம், ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம். இந்த சரீரம் நான் என்று ஸ்ட்ராங்கா எனக்கு நோஷன் அபிமானம் இருக்கிறதுனாலவே என்ன பண்றாருனா, இந்த சரீரத்தை எடுத்து டீல் பண்ற, இந்த சரீரத்தை பாரு, இது அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இது எல்லாமே வந்து ஒட்ட வச்சு செஞ்சு மேனுஃபேக்சர் பண்ண மாதிரி இருக்கு பாரு, ஒன்னொன்னு ஒரு ஒரு அங்கமா இருக்கு, இது ஒரு நாளைக்கு இருக்கு, ஒரு நாளைக்கு இல்லை, மாறிண்டே இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு சரீரத்துடைய ஸ்தூல சரீரத்தோட ஹைலைட்ஸ், சூக்ஷ்ம சரீரத்தை ஹைலைட்ஸ் எடுத்துகிட்டு காட்டுறேன், அதோடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் காட்டுறேன். இப்படிப்பட்ட அழியக்கூடிய ஒரு விஷயம் எப்படிப்பா அது நீ ஆக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை யோசிக்கிற அளவுக்கு உபதேசமானது டீட்டெயிலாக 72 ஆரம்பித்து 123 மட்டும் பண்ண போகிறேன். அதில் நம்ம வந்து ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் என்னன்னு டீட்டெயிலாக பார்த்துட்டோம், பார்த்துட்டு கடைசி செக்ஷனில் இருக்கோம். என்ன கடைசி செக்ஷன், ஷரீரத்ரய அனாத்மா கஹங்கிற கேள்வி பதிலுக்கான கடைசி செக்ஷன், காரண ஷரீரம். அப்போ என்ன ஃபண்டமெண்டல் ரூல், லா என்ன அப்படின்னா, எது எனக்கு அனுபவத்தில் இருக்கிறதோ, எது எனக்கு திருஷ்யமாக இருக்கிறதோ, எது எனக்கு ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கோ அது நான் ஆக முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ அனுபவத்திலையோ இருந்ததுன்னா அனுபவிக்கின்ற விஷயம் இருக்கு, அனுபவிக்கின்றவன் இருக்கேன். இதை நல்லா நீங்கள் பதிச்சு மனசில் ஆழமாக வச்சுக்கணும். அந்த லா அப்ளை பண்ணோன்னா உனக்கு ஸ்தூல சரீரம் அனுபவத்தில் இருக்கு, சூக்ஷ்ம சரீரம் நமக்கு அனுபவத்தில் இருக்கு, காரண சரீரமும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கு அல்லது திருஷ்யமாக இருக்கிறது. அதனால இந்த சரீரத்ரயம் நானாக முடியாது. அப்ப நான் யாரு அப்படின்னா, எவன் ஒருவன் இந்த மூணு சரீரத்திலையும் இருந்து
மூணு சரீரத்துக்கு உட்படாமல் இந்த மூணு சரீரத்துக்கு சாட்சியாக இருக்கின்றானோ அப்படிப்பட்ட பிரின்சிபல், அப்படிப்பட்ட சைத்தன்யம் அகம் ஆத்ம சைத்தன்யம், சாட்சி சைத்தன்யம். இதுதான் வந்து டோட்டல் டீச்சிங்கோடைய மெத்தடாலஜி. அப்ப நமக்கு கன்விக்ஷன் வரணும். இது சொன்ன உடனே நமக்கு டக்குன்னு புரிஞ்சிருத்துனா ப்ராப்ளம் இல்லை. இது நமக்கு எப்படி அப்படின்னு கேள்வி கேட்க வரவே, ஸ்தூல சரீரம்னா எப்படின்னு நிறைய ஸ்லோகத்தில் சொல்லி, சூக்ம சரீரம் உன்னுடைய சட்டில் பாடி எப்படின்னு நிறைய ஸ்லோகத்தில் சொல்லி, கடைசியாக உன்னுடைய காரண சரீரம் எப்படின்னு நிறைய ஸ்லோகத்தில் சொல்லி, ஃபைனலாக அதனால் நான் சொல்கிறேன் நீ இருக்க முடியாது அப்படின்னு நிரூபணம் பண்ணுறது சாஸ்திரம். ஏன்னா நமக்கெல்லாம் ரேஷனல் மைண்டு, என்ன கேட்டாலும் ஏன், எதுக்கு, எப்படி, எதனால், ரீசனிங் நிறைய தேவை நமக்கு. கரெக்ட். இன்ஃபேக்ட் ஆரம்பத்தில் என்ன சொன்னார், இந்த மாதிரி ரீசனிங் கேப்பபிலிட்டி உனக்கு இருக்கணும், அது உனக்கு ஒரு விதமான இன்டலெக்சுவல் குவாலிஃபிகேஷன்னு சொன்னார். ஏன்னா இது மண் அப்படியே வந்து பிளைண்டாக கேட்டுண்டு அப்படியே போய் அப்படியே பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. தெளிவாக நமக்கு புரியக்கூடிய விஷயம், நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இங்கே கிளாரிட்டி ஏற்படணும். கரெக்ட். அதே கண்டினியூஷன் பண்ணி கடைசியாக காரண சரீரத்தை எடுத்துக்கிறேன். இந்த காரண சரீரம் மட்டும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸ்தூல சூக்ஷ்மம் கூட நம்ம கொஞ்சம் ரிலேட் பண்ண முடியும். காரண சரீரம் மட்டும் ஒரு மாதிரி ஒரு அப்ச்ராக்டாகவே நமக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா, அது காரண சரீரம், அது ரிசால்வ்டு ஸ்டேட், அது காசல் பாடி. காரண சரீரம் ஸ்தூலத்துக்கும் சூக்ஷ்மத்துக்கும் எது காரணமாக இருக்கோ, எது எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க முடியாதோ, எது அவ்யக்தமாக இருக்கிறதோ, அது காரண சரீரம். அப்போ காரணம்ங்கிற ஸ்டேட்டு வந்துருத்துனா இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் நிலை இருக்கு இல்லையா, அது எப்படின்னாக்க மனசு சரீரம் மட்டும் இல்லை மொத்த பிரபஞ்சமும் அந்த ஸ்டேட்டில் அப்படிப்பட்ட விஷயமாக தான் இருக்கும். அப்போ காரண பிரபஞ்சத்தையும் காரண சரீரத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணி சொல்கிறார். ஏன்னா அதோடைய லட்சணம் ஒன்றாக இருக்கும் அந்த ஸ்டேட்டில். அதனால் காரண அவஸ்தான்னு சொல்லி அதை வந்து டோட்டாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில், அந்த ஸ்டாண்ட் பாயிண்டில் மாயான்னு சொல்கிறார். இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் காரண சரீரம்னு எடுத்து சொல்கிறார். அப்போது மாயா சொன்னாலும் காரண சரீரம் சொன்னாலும் அவ்யக்தம்னு சொன்னாலும் இது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் குறிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ அந்த காரண சரீரத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரார். அதனால தான் 108 இன்றைக்கி ஸ்லோகத்தை படித்தோம். அப்போது காரண சரீரத்தோடைய மெயின் லக்ஷணம் எல்லாம் எங்கே வந்திருக்கு, எல்லா டெஃபினேஷன் அப்படின்னா 108 ஸ்லோகம். அவ்யக்தம், அநாதி, அவித்யா, த்ரிகுணாத்மிகா, இதெல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம், டீட்டெயிலாக பார்த்தோம். ஒரு ஒரு ஸ்லோகம் ஒரு ஒரு கிளாஸு பார்த்துட்டோம். ஸோ டவுட் இருந்தால் நீங்கள் அங்கே ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்போது அதில் வரக்கூடிய த்ரிகுணாத்மிகா, எது எது வந்து காரண சரீரம், அதனால் எது ஸ்தூல சூக்ம சரீரம்னா மொத்த மாயா அல்லது காரண அவஸ்தா எப்படிப்பட்டதா, மூன்று குணம் உடையது. என்னது அப்படின்னா சத்வ ரஜஸ் தமஸ். அப்போ நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய என்டையர் சிருஷ்டியில் வேறு எந்த பிளானட் போனாலும் சரி, வேறு கேலக்ஸி போனாலும் சரி, எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் எடுத்துட்டாலும் இந்த மூணு குணம் அதுக்கு இருக்கும். ஜீவனுக்கும் ஜட விஷயத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்று சேத்தனமாக இருக்குது, ஒன்று அச்சேத்தனமாக இருக்குது. ஏன்னா இந்த மூணு குணத்துடைய வேரியேஷன் இல்லை ப்ரப்போர்ஷன். மனுஷ சரீரத்தில் சொல்ல போகிற சத்துவ பிரதானமாக இருக்கிறதுனால சத்துவத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய மாயாவுடைய சத்துவத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய மனசு இருக்கிறதுனால நம்ம லைவாக இருக்கோம். இந்த டெஸ்க் எப்படி இருக்குது, ரொம்ப கம்மி சத்துவமாக இருக்குது. தமசு ப்ரிடாமினாக இருந்து ரஜஸும் கம்மியாக இருக்குது. அதனால் இது அப்படியே இருக்குது. இதனால் பேச முடியாது, இதனால் நடக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படியே வச்சேன்னா அப்படியே இருக்கும். ஸோ இந்த மூணு ப்ரப்போர்ஷனுடைய விஷயம்தான் த்ரிகுணாத்மிகா. அதில் தான் நம்ம என்ன பார்த்தோம், அந்த த்ரிகுணாத்மிகான்னு சொன்ன விஷயத்தை தான் நம்ம ரஜோகுணம் பார்த்துட்டு தமோ குணத்தில் இப்போ இருக்கோம். இதுக்கு அடுத்தது சத்வகுணம் போய் இந்த காரண சரீரத்தை கன்க்ளூட் பண்ண போகிறேன்.
அப்போ 108 ஆரம்பிச்சு 123 முட்டை காரண சரீரம், அதுல வந்து 113 வந்து தமோகுணம், தமோகுணம் ரஜோகுணம்லாம் வரும். அதுல பிரிடாமினா 110, 111, 112 இது எல்லாமே ரஜோகுணத்தை சொல்லிட்டு 113, 114 வந்து தமசை சொல்லி 115, 116 வந்து ரஜஸ் தமச இன்னொரு வாட்டி சொல்லி அப்புறம் சத்துவத்துக்கு போக போகிறோம். இதுதான் நம்ம பார்த்த விஷயம். அப்போ ரஜோகுணம்னு எடுத்துட்டோம்னா எங்கெல்லாம் வந்து ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கோ அல்லது எங்கே வந்து கிரியா அதிகமாக இருக்கோ அதை ரஜோகுணம்னு சொல்லுவோம். கரெக்ட். அப்போ ரஜஸுக்கு ரஜோகுணத்துடைய எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிறதான், விக்ஷேப சக்தி. இந்த மொத்த கிரியேஷன் எப்படி வந்திருக்கு, விக்ஷேப சக்தினால வந்திருக்கு. ப்ரொஜெக்ஷன், பவர் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம். அதே பவர் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இண்டிவிஜுவல் லெவலில் ஒரு சரீரத்து லெவலில் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னா கிரியா லெவலில் எக்ஸ்பிரஸ் ஆகுது. எல்லாமே ஆக்ஷன் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லை, என்னை பற்றின தப்பான கன்க்ளூஷனுக்கும் விக்ஷேப சக்தி அல்லது ரஜஸ் தான் காரணம். அது மட்டும் இல்லை, எனக்கு ஏற்படக்கூடிய லைக் டிஸ்லைக், இது எனக்கு பிடிச்சிருக்கு இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ராகத்வேஷ விஷயமும் ரஜஸ் குணத்தினால தான். காம குரோத லோப மோக மத மாத்சரியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ரஜஸ்னால தான் ஒரு சரீர லெவலில் எக்ஸ்பிரஸ் ஆகிறது. குணம் சொன்னோம்ல, அந்த குணத்துடைய எக்ஸ்பிரஷன் எப்படி வரும், ஏன்னா நம்ம காரண சரீரம் பேசியிருக்கோம், காரண சரீரத்தில் எந்த விதமும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்போ காரண சரீரத்தில் பீஜமாக இருக்கக்கூடிய இந்த ரஜோகுணம் தமோகுணம்லாம் வந்து சூக்ஷ்ம ஸ்தூல சரீரத்தில் எக்ஸ்பிரஸ் ஆகும். அது எப்படின்னா காம் சூக்ஷ்ம சரீரத்தில் இருந்தோம்னா காம குரோத லோப இதெல்லாம் எண்ணங்கள்லாம் வருது இல்லை, இது எல்லாமே மனசளவில் எக்ஸ்பிரஸ் ஆகும். இன்னொரு ஃபர்தராக என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த ரஜோகுணத்தை பற்றி சொல்லி இந்த ரஜோகுணத்தை டெலிபரேட்டாக டவுன் பண்ணுறார், டெலிபரேட்டாக நிந்தா பண்ணுறார். ஏன் அப்படின்னா, லட்சியம் மோட்சமாக இருக்கவே, ஞானம் லட்சியமாக இருக்கவே, ஞான பிரதானமான வாழ்க்கை நடத்தும் போது ரஜோகுணம் மனசில் இருந்ததுன்னா, ரஜோகுண பிரதானமாக ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா ஞானத்தை ரிசீவ் பண்ண முடியாது, கிளாஸில் உட்காந்துட்டு கேட்க முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவாக வேலை பண்ணிட்டு அப்படியே இருப்பான். கொஞ்சம் நிறுத்தி ஏதாவது பிடிச்சதுன்னா கோவம் வந்துடும், மூக்கு மேலே கோவம், டக்குன்னு கோவம் வந்துடும், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பான், ஆங்ஸைட்டியோடு இருப்பான், அடுத்தது என்ன நடக்கணும் என்ன நடக்கணும் அடுத்து என்ன பண்ணும் அடுத்து என்ன பண்ணணும் இப்படியே மனசு வச்சுட்டோம் அப்படின்னா ஞானம் கிளாஸ் என்ன, ஒரு ஒரு 10 ஜபம் பண்ணடா பண்ண முடியாது. கரெக்ட். அதனாலதான் நீங்க சின்ன குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு மாதிரி பிரம்மச்சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இருப்பா, டுக்கு ஜபம் பண்ணிட்டு ஓடி போயிடுவா, ஏன்னா ரஜஸ் பிரதானமா இருக்கும். ஆனா நமக்கு சாதன சதுஷ்டயம் குவாலிஃபிகேஷன் ஞானம் வேணும்னா எப்படி இருக்கணும், சத்துவ பிரதானமா இருக்கணும். அதனாலதான் முதல்ல ரஜஸை சொல்லி அப்புறம் தமசை சொல்லி அப்புறம் சத்துவத்தை சொல்ல போறோம். அப்போ நம்மளுடைய மொத்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்மளை சத்துவத்தை நோக்கி கூட்டின்னு போகணும். அதனால தான் நம்ம வெளியில் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 10 போய் சுவாமிகிட்ட போடா, 10 வந்து இது பண்ணுப்பா, அது கொஞ்சம் தியானம் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறது எதற்கு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சத்துவத்தில் போனாதான் ரஜஸுக்கும் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, நமக்கு இந்த ஞானத்துக்கும் அது டைரெக்டாக ஹெல்ப் பண்ணும். அதனால ரஜஸை நிந்தா பண்ணி ஒரேடியாக சுத்தின்னு இருக்க அந்த ப்ராஜெக்ட் மேலே ப்ராஜெக்ட்டு, ஓரளவுக்கு கிரகஸ்த வாழ்க்கையில் கிரகஸ்தாசிரமத்தில் ரஜஸில் இருந்துட்டு கொஞ்சம் 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 சத்துவத்தில் வந்து பண்ணி வானப்பிரச சன்னியாசியில் முழுசாக சத்துவத்தில் இருக்கணும் அப்படின்னு வேதத்துடைய உபதேசம். அப்போ ரஜஸை வந்து சொல்லும்போது எல்லா விதமான அகங்காரம் மாத்சரியம் எல்லா விதமான வீக்னஸ் எல்லாமே ரஜஸ்னால தான் அப்படின்னு படித்தோம் நம்ம. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாருன்னா தமஸ் எடுத்துக்கிறார். தமோகுணம் என்ன பண்ணுமா, தமோகுணம் வந்து உன்னுடைய தமோ அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, டார்க்னஸ் இருள். எப்படி இருட்டு வந்து ஒரு விதமான பிரயோஜனத்தையும் கொடுக்காதோ, அந்தக்கரணத்தில் இருள் எது அப்படின்னா என்ன பற்றினா அஜ்ஞானம். அந்தக்கரண
விஷயத்தில் தமஸ் வந்து அஜ்ஞானமாக இருக்குது. அப்போது நான் யாருங்கிறது வந்து தெரியாமல் இருக்குது. பெரிய ப்ராப்ளம் அது. அஜ்ஞானமே மகாபாவம். பண்ணதிலே சிறிய மகாபாவம் எதுனா அஜ்ஞானம். இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாபம் எதுனா அஜ்ஞானம். கரெக்டா? அப்போது இங்கே தமசோடைய சக்தி எப்படி இருக்கான்? ஆவரண சக்தியாக இருக்கு. ஆவரண சக்தினா பவர் ஆஃப் கன்சீல்மெண்ட், கவர் பண்ணுறக்கூடிய பவர், மறைச்சிடும். சில நேரத்தில் கண்ணை மறைச்சிடுத்து அப்படி சொல்லுவாள், நீ யாருங்கிற விஷயம் மறைஞ்சிருக்கு. அந்த மறைஞ்ச விஷயத்தை இப்படி திரையை நீக்கிற மாதிரி, நைவேத்தியம் முடிச்சுட்டு ஆரத்தையும் போது திரையை அப்படி நீக்குவாள். அப்படி இந்த ஞானத்தினால் அந்த திரையை நீக்கிட்டேன்னா நீ யாருன்னு படிச்சுன்னு தெரியும். அப்போ தமசுடைய சக்தி என்னது யாருங்கிறது தெரியாது. இது ரெண்டுத்துக்கும் அழகான ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. அது என்னதுன்னா ரஜ்ஜு சர்ப்பம். ரஜ்ஜு அப்படின்னா கயர். பார்ஷியல், அதாவது சந்திகால நேரத்தில் முழுசாக வெளிச்சமும் இல்லை, முழுசாக இருட்டும் ஆகலங்கும் போது ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியறது. ஆனால் அது என்னன்னு சரியாக தெரியல. அதனால அது ஒருவேளை அது பாம்பாக இருக்குமோ அப்படின்னு தப்பாக கன்க்ளூட் பண்ணி பயம் துக்கம் சோகம் ஏற்படுறது. யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நான் யாருன்னு தெரியாம நான் சோயன்சோ அப்படின்னு தவறா முடிவு பண்ணி ஏற்படக்கூடிய துக்கம் சோகம், இது எல்லாமே காம்பினேஷன் ஆஃப் ரஜஸ் அண்ட் தமஸ். என்னது? விக்ஷேப சக்தி ஃபார் மிஸ்கன்க்ளூஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆவரண சக்தி ஃபார் டோட்டல் இக்னரன்ஸ். அறியாமை, யாருன்னு தெரியல, அதனால தப்பா கன்க்ளூட் பண்றேன். ஸோ ஆவரண சக்தி விக்ஷேப சக்தி ரெண்டும் சேர்ந்து தான் மொத்த சம்சார காரணம். மொத்த சம்சாரத்துக்கு காரணம் இந்த ரெண்டு சக்தி அல்லது ரஜஸ் தமசோடைய எக்ஸ்பிரஷன். அது எப்படி வெளிப்படுறதுன்னா இது ரெண்டு மூலியமாக வெளிப்படும். அப்போ இக்னரன்ஸ் இஸ் பிளஸ். நம்ம பார்த்துருக்கோம் எப்படி தெரியறதுன்னா, நீ தூங்கும் போது, நம்ம தூங்கும் போது எப்படி இருக்கு? அப்பாடா நிம்மதியாக இருக்கு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்கிறோம், எப்படா தூங்குவோன்னு இருக்கும். கரெக்ட். இப்போ தூங்கத்தில் தூக்கத்தில் வந்து எப்படி இருக்குன்னா டோட்டல் இக்னரன்ஸ் இருக்கு. அந்த அவஸ்தையில் டோட்டல் இக்னரன்ஸ். என்ன இக்னரன்ஸ்? உலகம்னு ஒன்று இருக்கு, நீன்னு ஒருத்தர் இருக்க, நீ சோயன்சோ, நீ இந்த பொசிஷனில் இருக்க, உனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு, உனக்கு இதெல்லாம் பண்ணணும், எதுவுமே கிடையாது. ஏன் ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் ஒருத்தன் படுத்துட்டு இருப்பான், அவனுக்கு கூட எந்த வலியும் ஞாபகம் இருக்காது, அப்படியே தூங்கிடுவான். அதனால ஒன்லி இக்னரன்ஸ் மட்டும் எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காது. ஆனால் அந்த இக்னரன்ஸ்னால விக்ஷேப சக்தி ஆவரணம் என்ன பண்ணுறது? விக்ஷேப சக்திக்கு சின்ன வயசில் விளையாடுவோம், கோ கொடுக்கறது, ஓடி ஓடி போய் இப்போ அதை ரிலேன்னு சொல்கிறான், ஓ கொடுப்போம்ல. அது மாதிரி இக்னரன்ஸ்னால் என்ன ஆகிறது? நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ், மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஏற்பட்டு ஐ எம் த ஃபாதர், ஐ எம் த மதர், ஐ எம் த சோ அண்ட் சோ, நான் அந்த மாமியார், இதெல்லாம் அசியூம் பண்ணிட்டு அந்தந்த ரோலில் உட்காந்து மாட்டின் இருக்கோம். ஆனால் நமக்கு தெரியும் ரஜினிகாந்த் வந்து படம் நடிக்கிறார்னா அவர் நடிக்கிறாருன்னு தெரியும். நிஜமாவே அவர் அந்த போலீஸோ இல்லை அந்த பாட்ஷாவோ அதெல்லாம் அவர் கிடையாதுன்னு தெரியும். அதே விதம் நம்ம இதில் அப்ளை பண்ணிட்டோம்னா இது எல்லாமே அகங்காரம் பிளே பண்ற ரோல். தாத்தா, அம்மா, அப்பா, அண்ணா, தம்பி, மாமியார், மாட்டு பொண்ணு, மாப்பிள்ளை, இதெல்லாம் என்னது? சும்மா ரோல். அது இப்படி புரிஞ்சிருத்துன்னா நமக்கு எவ்வளோ எவ்வளோ ஃப்ரீடம், எவ்வளோ எவ்வளோ நிம்மதி இருக்கும். அது எப்போ புரியும்? என்ன? ஞானத்தினால தான் புரியும். நீ யாருன்னு தெளிவாக தெரிஞ்சால் மட்டுமே தான் இதெல்லாம் நீ இல்லை, இதெல்லாம் நீ நடிக்கக்கூடிய நடிச்சுட்டு இருக்கிற விஷயம்னு புரியும். கிளியர் இல்லையா? அதனால தமசும் ரஜஸும், அதனால என்ன ஆகிறது? தமசு ரஜஸ் சேர்ந்து ஆவரண சக்தி விக்ஷேப சக்தியும் சேர்ந்த விஷயம்தான் நமக்கு எல்லா விதமான சம்சாரங்களை உண்டாக்கி நமக்கு கஷ்டத்தை கொடுத்துருது அப்படின்னு புரிய வைக்கிறாருங்க. சரியா? அது மட்டும்தான் நம்ம 113ல இதை தான் நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா,
ரொம்ப இன்டிமேட், ரொம்ப இன்டிமேட் அகம் நான், அந்த விஷயத்தில் நமக்கு மிஸ்கன்செப்ஷன், நான் யாருன்னு தெரியல, எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியாத. அது நீ எங்க வெளியில எங்கேயோ இருக்கியா, நீ இருக்கு உன்கிட்டயே சாட்சி சைத்தன்யம் எங்க வெளிப்படுறது, உன்னுடைய அந்த கர்ணத்தில் தெரியல. ஸோ நீ இந்த பரமாத்மா பரபிரம்ம ஸ்வரூபமா இருந்து அது தெரியாம இருக்கு, அதனால ஐ ஆம் திஸ் லிமிட்டட் பாடி மைண்ட். புரியுறதா எங்க தப்பாகிறது, எங்க கஷ்டம் ஏற்படுறதுன்னு, சரியா? அது வந்து தமசும் ரஜசும் தோடைய டோட்டல் டோட்டல் விஷயம், அதுதான் அதோடைய சக்தி. அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சத்துவத்தில் வந்து மனசை வந்து கேப்பபிள் ஆக்கிக்கணும். இதுக்கு ஞானத்தை ரிசீவ் பண்ணுற மாதிரி ஆக்கின்ட்டோன்னா, இது எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு உஃப்னு ஊதி தள்ளி, இதெல்லாம் எக்ஸாம் டைம், எக்ஸாம் வேறு ஆரம்பிக்க போகிறது எல்லாருக்கும், எப்படி இதுனா எப்படி இதுனா எக்ஸாம் சூப்பர் உஃப்னு ஊதிட்டேன், என்ன அர்த்தம், ரொம்ப ஈஸி கிடைக்கிறதுன்னு கிளியர் பண்ணிட்டேன் எழுதிட்டேன்னு அர்த்தம். அது மாதிரி நம்ம இதை தொடர்ந்து கிளாஸை கேட்டு நல்லா கிளியராக புரிஞ்சிருது அப்படின்னா உஃப்னு ஊதிடலாம், ஊத வேண்டிய அவசியம் கூட இருக்காது, சரியா? அதுதான் நம்ம வந்து பார்த்தோம், சரியா? அப்போது யயா வஸ்து அந்யத அவபாசதே, அப்போது இருக்கிற வஸ்து ஆத்ம சைத்தன்யம் பரபிரம்மஸ்வரூபம், அந்த ஸ்வரூபம் நான், அது எப்படி இருக்கு, அதை தவறாக விக்ஷேப சக்தினால நான் என்னையே தப்பா நினைச்சுக்கிறேன், கரெக்டா? அதனால அதுதான் விக்ஷேப சக்தி ஆவரண சக்தியோட விஷயம். ச ஏஷா புருஷஸ்ய சம்ஸ்ருதே விதானம், 113 பார்த்துட்டு இருக்கோம். சா ஏஷா புருஷஸ்ய சம்ஸ்ருதே விதானம், இது ரெண்டும் தான், இவை ரெண்டும் தான் சம்சாரத்துக்கு காரணம், தட் இஸ் இக்னரன்ஸ் அண்ட் ராங் ப்ரொஜெக்ஷன். அதனால விக்ஷேப சக்தேகே பிரபணசிய ஹேத்து, கன்ஃபார்ம் பண்ற விக்ஷேப சக்தி தான் நமக்கு டைரக்ட் சம்சாரத்துக்கு காரணம். ஆவரண சக்தி எப்படி இருக்கு, இன்டைரக்டா இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். விக்ஷேப சக்தி எங்க இருக்கோ அங்க கண்டிப்பா ஆவரண சக்தி இருக்கும், ஆனா ஆவரண சக்தி இருக்கிற இடத்துல எல்லாம் விக்ஷேப சக்தி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாம்பிள், டீப் ஸ்லீப், கிளியரா? அப்படி புரிஞ்சுண்டு, அதனால அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினால என்ன ஆகிறது, அத்தியாசம். எது அத்தியாசம் அப்படின்னா, என்ன பத்தின ராங் கன்க்ளூஷன் அல்லது எரர், எங்க எரர், நான்கிற விஷயத்துல எரர் ஏற்படுறது, சரியா? அதை வந்து ஃபைதரா கண்டினியூ பண்ணி 114, பிரஜ்ஞாவானபி பண்டிதோபி சதுரஹ, பிரஜ்ஞாவானபி பண்டிதோபி சதுரயத் அபி சதுரோப்யயத் அத்யந்த சூக்ஷ்மாத்ததுக்கு வ்யாலீடஸ்தமசான வேதி பஹுதா சம்போதிதோபி ஸ்புடம் பிராந்த்யாரோபிதமேவ சாது கலயத் ஆலம்பதே தத் குணான் ஹந்தாஸோ பிரபலா துரந்த தமஸஃ சக்திர் மகாவ்யாவ்ருதிஹி சக்திர் மகத்யாவ்ருதிஹி. பியூட்டிஃபுல் ஸ்லோகம், பெருசா இருக்குமே தவிர அர்த்தம் ரொம்ப சிம்பிள். தமசா வியாலீடா அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த தமோ குணத்தினால, தமோ குணத்தில் பிடிபட்டு, தமோ குணத்தினால பாதிக்கப்பட்டு, இந்த தமோ குணத்தினால அதோடைய புடியில அப்படி சொல்றோம்ல, இடுக்கி புடி சொல்றோம்ல, இப்பெல்லாம் யூஸ் பண்றவால தெரியல, இடுக்கி யூஸ் பண்ணுவாங்க சில பேர், நிறைய பேர் யூஸ் பண்றா, இப்போ அது பிடிக்கிறதே கஷ்டம் நமக்கு. ஃபர்ஸ்ட் கிச்சன்ல போய் ஏதாவது பண்ணணும், வெந்நீர் கூட போடணும்னா ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் என்ன தெரியுமோ, இடுக்கி உனக்கு பிடிக்க வருமா, அதுதான் ஃபர்ஸ்ட் குக்கிற கோர்ஸ் இருக்கணும், இடுக்கி பிடிக்க வருதா, என்ன இந்த தூண்டு வச்சு இப்படிலாம் எடுத்தா டொக்குன்னு மேலேயே கொட்டின்டுருவோம், ஸோ அதனால நல்ல இடுக்கி.
அப்போ வியாழிடகனா அந்த மாதிரி புடி தமோ குணத்துடைய பிடியில் என்னாகிறது பகுதா சம்போதிதா அபி ந வேத்தி. இந்த தாமஸ் தாமசிக்க பிரதானமாக இருக்கக்கூடியவன் அல்லது இந்த தமோகுணம் எப்படி ஆகிறது, எவ்வளோதான் படித்தாலும் எவ்வளோதான் கிளாஸு கேட்டாலும் எவ்வளோதான் நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலும் ஒன்றும் அண்டையில் ஏறாதுங்கிற தமோகுணத்துடைய பிரபாவத்தை இங்கே சொல்கிறார். ஸ்புட்டம் மோகமகிமா, எவ்வளோ கிளியராக வந்து நமக்கு சொன்னால் கூட, எவ்வளோ பழிச்சுன்னு நமக்கு சொல்லி கொடுத்தா கூட புரியாத மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டு புரியவே புரியாது, அப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டோன்னா புரியாத மாதிரி இருக்கும். இந்த புடவையில் நீ ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கியே, இந்த ஷட்டில் நீ ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கேன்னு என்ன அர்த்தம், அழகாக இல்லைன்னு அர்த்தம். ஸ்புட்டம் மோக மகிமா, சரியா? ஸ்புட்டம் தெளிவா தெல்ல தெளிவா இதுதான்ப்பா விஷயம் அப்படின்னா புரியாது. இன்னும் என்ன மோக மகிமா, தப்பா ஆப்போசிட்டா புரிஞ்சுப்பான். இதெல்லாம் சப்போஸ் நீங்க சொல்றத வந்து நான் அப்படி சொல்லவே இல்லையே, அது எப்படி நீ அப்படி புரிஞ்சுட்ட அப்படின்னு இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஏற்பட்டதுன்னா ஓகே தமஸ் பிரதானமா இருக்கு, சரி சாரி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். நான் அப்படி தான் சொன்னேன், நீ இப்படி தான் புரிஞ்சிக்கல, நீ தான் அங்கே போனேன்னா இன்னும் அதிகமான சண்டை வந்துடும். நம்ம புரிஞ்சுண்டு ஓகே இன்னும் ஏறலை போல இருக்கு, இன்னொரு வாட்டி சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு பேசாமல் வந்துடணும். சரி, பிரஜாவான் அப்பி, சாதாரண பிரஜாவான் அப்படின்னா ஹைலி இன்டெலிஜென்ட். இங்கே பாருங்க, சரி ஒன்றும் புரியல ஒன்றும் மண்டையில் ஏறலைன்னா என்ன தோணும் நமக்கு, முட்டால் போல இருக்கு அப்படின்னு தோணும். அதுக்கு தான் இங்கே சொல்கிறாரு பிரஜாவான் அப்பி, அவன் பெரிய இன்டலெக்சுவல் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட பண்டிதா அப்பி, எல்லா விஷயத்திலையும் அவன் பண்டிதனாக இருந்தால் கூட நிறையா கற்றவன், நிறைய விஷயத்தை கற்றுண்டு இருக்கக்கூடியவன். சதுரஹா, சதுரன் என்ன, நிறையா விஷயம் அதையும் இதையும் கம்பேர் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி, புரியுதா? இது எல்லாம் இருந்தால் கூட அத்தியந்த சூக்ஷ்மார்த்தத்திற்கு, எப்படி இதெல்லாம் இருக்கான், ரொம்ப சட்டிலான விஷயம்லாம் வந்து நல்லா புரிஞ்சுண்டு நல்லா தெரிஞ்சுண்டு அந்த அளவுக்கு இன்டலெக்சுவலாம், அத்தியந்த சூக்ஷ்மா சூக்ஷ்மார்த்தத்திற்கு ந வேத்தி. உனக்கு எவ்வளோதான் இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி இருந்தாலும், எவ்வளோதான் நீ அனாலிஸ் பண்ணுறக்கூடிய சக்தி இருந்தாலும், அந்த அந்த உபநிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு, இந்த உபநிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு, இந்த கிரந்தத்தில் என்ன சொல்லியிருக்கு, அந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, இது எல்லாத்தையும் நீ வந்து அப்படியே பண்டிதனாய் எல்லாத்தையும் பறிஞ்சுக்கிந்து அலசி பார்த்து எல்லாம் நீ வந்து வாயில் சொன்னால் கூட தமோகுணத்தோட மகிமா என்னது, ந வேத்தி, உனக்கு புரியவே புரியாது. தமோகுணத்தினால நமக்கு புரியவே புரியாது, ந வேத்தி, மண்டையில் ஏறாது அப்படின்னு சொல்றோம்ல, அப்படி இங்க சொல்ற நல்ல டீச்சிங் கிடைச்சு, நல்ல இன்டலெக்சுவலா இருந்து எல்லா விதமான கேப்பபிலிட்டி இருந்து புத்திசாலியா இருந்தா கூட தமோ குணத்துடைய மகிமை என்ன புரியாது. தத்துவமசி சொல்லுவான், எல்லா வாக்கியமும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவா, ஆனா ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன, அகம் பிரம்ம அஸ்மி, அந்த பரபிரம்மஸ்வரூபம் நிர்குண சாட்சி சைத்தன்ய ஸ்வரூபம் இன்ஃபைனைட் ஸ்வரூபம் அகம். அகம்னா என்ன, நான் அதை முழுமையாக கெய்ம் பண்ணோம், அது இல்லாத மட்டும் பிரயோஜனம் இல்லை, அபரோக்ஷ ஞானமானது ஏற்படாது. பிராந்தியா ஆரோபிதம் ஏவ சாது கலையதி, அதனால ஃபர்தராக என்ன ஆகிறதா, பிராந்தி, இந்த தமோ குணத்தினால பிராந்தி ஏற்படுறதான். என்ன பிராந்தி, நான் மனுஷன், நான் மனுஷங்கிறது பிராந்தியா, நியாயமாவா இருக்கு சொல்றது, இது வெளியில போய் சொன்னேல வச்சுக்கோங்க, ஏதோ ஆயிடுத்து பாவம் வயசான காலத்துல இவருக்கு ஏதோ ஆயிடுத்து, நான் டாக்டர்கிட்ட கூட்டின்னு போறேன் அப்படிதான் சொல்லுவா. பிராந்தியா ஆரோபிதம் ஏவ சாது கலகிதி, எது உண்மையோ அது தெரியாம போயிடும், எது உண்மை போல இருக்கோ அது உண்மையாக இருக்கும்.
அப்படி என்னது என்னது அப்படின்னா, இந்த உடம்ப தவறாக நான் என்று எண்ணுபவது. இந்த உடம்ப நான் கன்க்ளூட் பண்றது என்னது? பிராந்தி. அகம் ந ஆத்மா அகம் அகங்காரா, இந்த உடம்பு மனசு நான் தவறா டிசைட் ஆகிறது. சாது கலைதி, எது உண்மையோ அதுல மிஸ்டேக் பண்றது. எதனால? பிராந்தியா ஆரோபிதம், எது உண்மையான நானோ அது தெரியாத இருக்கிறதுனால. அதுதான் தமோ குணத்துடைய சக்தி. தத் குணான் ஆலம்பதே ஃபர்தரா. ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு தெரியல, அதோடைய அடுத்த ஸ்டெப்பு என்ன ஆகிறது? நான் உடம்பு மனசுன்னு டிசைட் பண்றேன். தேர்ட் ஸ்டெப் என்ன தெரியுமோ? உடம்புக்கு கஷ்டம் வந்ததுன்னா நான் கஷ்டப்படுறேன், மனசு கஷ்டப்பட்டதுன்னா கேட்கவே வேண்டாம், நான் மூட் ஆஃபா இருக்கேன், டிப்ரெஷன், சப்ரஷன், கில்ட், ஹர்ட். எங்க அட்டாக் பண்ற பாருங்க, அப்படியே சில இடத்துல சொல்லுவான், மனசை தொட்டுட்ட அப்படின்னு இல்ல. அது மாதிரி நம்மளுடைய கோர் விஷயத்தை டச் பண்ணி எடுக்கிறார் பாருங்க, வண்டர்ஃபுல்லா. அப்போ உனக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹர்ட்டு, கில்ட்டு, இதெல்லாம் எதனால? இந்த ஸ்லோகத்தில் தெரிஞ்சோம், பிராந்தியா ஆரோபிதம் தத் குணான் ஆலம்பதே, அதோடைய குணம்லாம் என்னுடைய குணம்னு எடுத்து போட்டுக்கிறேன். அப்படின்னு அர்த்தம், நான் 6 feet tall, நான் 35 kilos, அந்த மாதிரி 35 kilos எப்போ நான் அந்த மாதிரி குறைஞ்சி வருவேன் அப்படி கேட்காதீங்க. நான் 50 kilo, நான் ஃபேர், நான் டார்க். இந்த ஃபேரு, டார்க்கு, ஹைட்டு, வெயிட்லாம் எதோடுது? எதோடுது? உடம்புது, பாடியோட வெயிட்டு. சயின்ஸ் படித்தாலே பாடி இஸ் வெயிட், அப்ளிகேஷன்லாம் வெயிட் அப்படின்னு கேட்டோம், கரெக்டா? ப்ளீஸ் என்ன, கிவ் அ மார்க் ஆன் த பாடி, கரெக்டா? ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் அப்படின்னு போட்டுருக்கோம்ல, அதில் என்ன இருக்கும்? மோல் ஆன் த ரைட் ஹேண்ட் அப்படி ஏதோ ஒன்று எழுதுவோம்ல சின்ன வயசில், அப்ளிகேஷன்லாம். அதெல்லாம் எதை எழுதுறோம்? எதை எழுதுறோம் நம்ம? உடம்பை தான் எழுதுறோம். நம்ம என்ன அப்ளிகேஷன் ஃபின் பண்ணி என்ன பயோடேட்டா கொடுத்தாலும் மனசை பற்றி கூட எழுதுறதில்ல, உடம்பை பற்றி தான் எழுதுறோம். அப்போது உடம்புடையதெல்லாம் என்னுடையது. உடம்பு கஷ்டப்பட்டா நான் கஷ்டப்படுறேன், உடம்பு நல்லா இருந்ததா நான் நல்லா இருக்கேன். இந்த பார் எப்படி இருக்குப்பார், மிஸ்டர் மிஸ்டர் யூனிவர்ஸ், மிஸ் யூனிவர்ஸ், திரும்ப மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் வேற இருக்கு. இப்போ அவளுக்கும் பொழுது போலன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ உடம்புடைய குணம் என்னுடைய குணம், நான் இந்த உடம்பு, அங்க மிஸ்டேக் ஆகணும், அது அத்தியாசம். அப்போ யாருங்கிற விஷயத்துல அத்தியாசம் ஏற்படுறது? எந்தெந்த குணமோ அந்த குணம்லாம் என்னுடைய குணமாக எடுத்து போட்டுக்கிறேன். அப்போது தர்மி அத்தியாசா தர்ம அத்தியாசா, எது யாருங்கிற விஷயத்துலேயும் அத்தியாசம் ஏற்படுறது. என்னெல்லாம் குணம் இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டிலையும் அத்தியாசம் ஏற்படுறது. இது ரெண்டுத்தையும் அப்படி சொல்கிறார். அதுக்கப்புறம் ஹந்தா அசௌ துரந்தா தமசா சக்தி மகத்யா விருத்தி பிரபலா அப்படின்னு கடைசி வரையில். அப்போனா என்னது, தமசுடைய பவர் எப்படின்னா எவ்வளோ பிரபலமா அப்படின்னா, ஹந்தா ஹந்தா என்ன தெரியுமோ? ஒன்றும் பண்ண முடியாதான், ஒன்றுமே பண்ண முடியாதான். அந்த நேரத்தில் பேச முடியாது, அட்வைஸ் பண்ண முடியாது, எதுவுமே பக்கத்திலேயே போக முடியாது. அதுக்கு கீதையில் அழகாக ஒரு ஸ்லோகம் இருக்குது, தூமேனா விரியதே வன்னி யதா தர்ஷோ மலேனச்ச யதா எதோ வேளாம் மிருதோ கர்ப்பகா ததா தேனாம் மிருதாபிருதம். நெருப்பு அந்த கட்டை எரியும் போது கொஞ்சம் மேலே வந்து சாம்பல் இருக்கும், உப்புன்னு ஊதினா நெருப்பு தெரிஞ்சிடும், சாம்பல் மேலாக மறைச்சிருக்கும், அது ஒரு கேட்டகரி. கண்ணாடியில் மூஞ்சி தெரியலன்னா கண்ணு தெரியலன்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல வந்து கண்ணாடி வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நல்லா பளிச்சுன்னு தெரியும். ரெண்டுத்தையும் பண்ணால் கர்ப்பத்தில் ஜனிக்கணும் அப்படின்னா
சாதாரணமாக 9 மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அர்ஜெண்ட்டாக வேணும், குழந்தை வேணும், குழந்தை வேணும்னா 9 மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதை தான் இந்த ஹந்தாங்கிற வேர்டு குறிக்கிறது. இந்த தமோ குணம் எப்படியா, எதுவுமே பண்ண முடியாதான், வெயிட் பண்ணி தான் ஆகணுமா, அதுவா என்னைக்கோ எப்படியோ சரியாகிறதோ, கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது பண்ணி பண்ணவே மாட்டான் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறார். ஆலசியா அப்படின்னு சொல்ல போகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே எப்போ வந்து அதுவா எப்போ டெலிவரியோ அப்போ தான் பண்ண முடியும். அது மாதிரி ஹந்தா எந்த அளவுக்கா, குரு சொல்லி கொடுக்க குரு கூட அவ்வளோதான்ப்பா, நான் சொல்லி கொடுக்குறதெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு, உன்னோட சேர்ந்து நானும் உனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், கிளம்பி போயிட்டு வா, அவ்வளோதான் பண்ண முடியும். புரியுது இல்லையா? அப்படி தமசோடைய பவர். அதாவது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தில் தமோ குணத்துடைய சக்தி எவ்வளோ பண்டித்தனாக இருந்தாலும் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் இந்த அறிவானது ஏற்படாது. அது மட்டும் இல்லை, இந்த தமோ குணத்தினால தவறான விஷயமெல்லாம் நான் நினச்சிண்டு அதோடைய குணம்லாம் என்மேல் ஏற்றி வச்சுக்கிறேன். அது எப்படி, நீ என்ன பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது, ஆல்மோஸ்ட் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு தமசை பற்றி சொல்கிறார். ஃபர்தராக என்ன சொல்கிறார், 115 ஆமாம் கரெக்ட். அபாவனா வா விபரீத பாவனா, அசம்பவா அசம்பனா விப்ரதிபத்திரஸ்யாஹ, அபாவனா வா விபரீத பாவனா, சம்பாவனா விப்ரதிபத்திரஸ்யாஹ, சம்சர்கயுக்தம் ந விமுச்சந்தி த்ருவம், விக்ஷேப சக்தி க்ஷபயத்ரஜஸம் ஷபயத்யரஜஸம். அங்கே வந்து முதல் வரியில் அந்த எஸ்ங்கிற சிம்பிள் போட்டிருக்கு பாருங்க, அது இல்லைன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் அசம்பாவனானாலும் சரி சம்பாவனாலும் சரி ஒரே அர்த்தம் தான் இந்த கான்டெக்ஸ்டில் குறிக்கிறது. ஸோ நம்ம சம்பாவனானே எடுத்துக்கலாம் அந்த இடத்துல படிக்கும்போது, சரியா? ஸோ அபாவனாவா விபரீத பாவனா, சம்பாவனா விப்ரதி பத்திரஸ்யாக, சம்சர்க யுக்தம் ந விமுச்சந்தி த்ருவம், விக்ஷேப சக்தி க்ஷபயத் யத் ரஜஸம் அப்படின்னு ஸ்லோகம். சரி, அப்போது ஃபர்தராக என்ன பண்ணுறார் அப்படின்னா, தமசோடைய விஷயத்தை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார். இந்த தமோ குணமும் இந்த ரஜோகுணமும் எப்படி சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார். அப்போது தமோ குணத்தை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, வேறு வழியே இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக பகவான்கிட்ட சரண் அடையிறது தான் ஒரே வழி. புரியுறதா? என்டையர் ரிலீஜியஸ் லைஃபு, என்டையர் சமய வாழ்க்கை எதுக்குன்னு, சத்வரஜஸை தாண்டி ரஜஸ்தமசை தாண்டி சத்துவத்தில் வர்றதுக்கான ட்ரிக்கு தான் ரிலீஜியஸ் லைஃப். இப்போ 4 ஜாமம் முடிச்சுண்டு ஜபம் பண்ணி பூஜை பண்ணி ஆராதனை பண்ணி சிவனை வழிபடணும்னா எந்த அளவுக்கு சத்துவத்தில் இருக்கணும்? ஒரே ஜாமத்தில் டர்ன்னு தூங்கிட்டான்னா தமஸ், தூங்கக்கூடாதுன்னு தான் மேக்சிமம் ஊர்வலம், பூஜை, அபிஷேகம், டான்ஸு, பஜனை எல்லாம் வைக்கிறது எதுக்கு? அட்லீஸ்ட் ரஜஸில் இருப்போம், ரஜஸில் இருந்தால் தூங்க முடியாது தெரியுமோ. அதே மாதிரி சத்துவத்தில் இருந்ததுன்னா தூங்கவே முடியாது, கரெக்ட். இப்போது இந்த சத்துவம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு பிரபலஹா, அப்படி பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தமஸ் ரஜஸை வந்து பரதரா சொல்றாரு. விபரீத பாவனா, எது விபரீத பாவனா? தேகாத்ம பாவனா, அகம் நான் இந்த பாடி, என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் நான்கிற எதில் இருக்கு? நான்கிற ஐடென்டிட்டி உடம்புல இருக்கு, ஐ ஆம் திஸ் பாடி. அப்போ எவ்வளோக்கு அவ்வளோ உடம்பு மேலே அபிமானம் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ஞான விஷயம் தூரமாக இருக்கும். ஏதோ சொல்றார் ஆத்மாங்கிறார், என்ன பண்ணுறது தெரியலையே, ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது அப்படின்னா ஸ்ட்ராங்காக நான் இந்த உடம்புன்னு வச்சுருக்கேன்னு அர்த்தம்.
அதிலே நீங்கள் சத்துவமா ரஜசா தமசான்னு நீங்கள் போட்டுக்கோங்கோ கேட்டகரியில். சரியா? அப்போது இந்த அகம் பாடி அப்படின்னு சொன்னேன், நான் இந்த உடம்புன்னு சொல்லிட்டேன்னா அங்கே ஆவரணம் ப்ளஸ் விக்ஷேபம் ரெண்டும் சேர்ந்து நல்லா டான்ஸ் ஆடின்ருக்குன்னு அர்த்தம். சரியா? சரி, அப்படி இருக்கிறதுல அதுதான் விபரீத பாவனா. விபரீதம்னா தெரியல, ஆப்போசிட். நீ சைத்தன்யம் ஆத்மா, ஆனால் எப்படி கன்க்ளூட் பண்ணியிருக்கோம், நான் இந்த தேகம், அதான் விபரீத பாவனா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன, அப்படிப்பட்ட அபாவனா. அபாவனா என்ன அர்த்தம், அதனால என்ன ஆகிறது, அடுத்தது எது டீச் பண்றோமோ, சாஸ்திரம் என்ன டீச் பண்றதோ அது என்ன ஆகிறது, கேட்கும் போதே ரிஜெக்ட். எது ரிஜெக்ட், அப்படியா? சரி ஓகே, எனக்கு இல்லை போல இருக்கு, இல்லை இது சரியா இருக்காது போல இருக்கே, எல்லாம் நீங்கள் சொல்கிறே நமக்கு அதெல்லாம் ஒத்து வராது, எல்லாம் சொல்லி கேட்டிருக்கேலோ. சும்மா யாரையாவது கிளாஸுக்கு கூப்பிட்டு பாருங்க, கிளாஸுக்கு வாயன், ஆத்ம வித்யா சொல்லித்தரா, பிரம்ம வித்யா சொல்லித்தரா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் ஒத்து வர. அபாவனா, சில பேர் கிளாஸுக்கு வந்துட்டு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, போனவெல்லாம் இருக்கா? சம்பாவனா அல்லது அசம்பாவனா, என்னது சம்சய பாவனான்னு அர்த்தம். அடுத்த கேட்டகரி, கிளாஸ்க்கு வந்துட்டு இந்த விஷயம்லாம் கேட்டுட்டு எப்படி இருக்கு, சந்தேகம். என்ன சந்தேகம், இது எப்படி புரிஞ்சுக்கணும், இது புரிஞ்சு இது இப்படி தான் கரெக்டா, அப்படி தான் கரெக்டாங்கிற சந்தேகம் இல்லை. இவர் சொல்றது கரெக்டா, சாஸ்திரம் சொல்றது கரெக்டா, இவருக்கு என்ன தெரியும், என்னமோ வேதம் சொன்னால் சொல்ல முடியுமா, சொல்றது கரெக்டு தானா, ஓ விவேக சூடாமணி எந்த அளவுக்கு, சங்கரரா, சங்கரரே அவருக்கே தெரியுமா தெரியல. அடுத்தது வேதம் ஓகே, திவ்ய பிரபந்தம் தான் கரெக்டு, அதுதான் வேதம், இது அடுத்த லெவல். எல்லாம் ஒரே விஷயம்ப்பா, வேற வேற எதுக்காக வந்திருக்கு, அசம்பாவனா சம்சய புத்தி. அடுத்தது என்னது, விப்ரதிபத்தி. விப்ரதிபத்தி, விப்ரதிபத்தினா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சொன்ன உடனே தப்பாக புரிஞ்சுக்கிறது, ஆப்போசிட்டாக புரிஞ்சுக்கிறது, தப்பாக இன்டர்பிரட் பண்ணுறது விஷயத்த. தத்துவமசி, அந்த தத்துவமசியை சம்ஸ்கிருதத்தில் பிரித்தா தது அத்தத்துவமசின்னு பிரிக்க முடியும். தது துவம் அசிங்கிறது தான் மகா வாக்கியம், தது அதத்துவமசி, நீ அதுவாக இருக்க முடியாது, நீ பரமாத்மா ஒன்றே இருக்க முடியாது, அது ஆல்ரெடி எனக்கு தெரியுமே, எதுக்கு சாஸ்திரம் சொல்லணும், புரியுதா? விப்ரதிபத்தி. அப்புறம் என்னது, ந விமுஞ்சதி த்ருவம், ந விமுஞ்சதி த்ருவம் சம்சார யுக்தம். இப்படி இந்த விக்ஷேப சக்தி தமோ குணத்தினால இந்த ரெண்டு விஷயமும் அப்படிப்பட்டவனுக்கு எப்போவுமே அப்படிப்பட்டவனை வந்து விடாது. என்ன விடாது, ஞானத்தை ரிசீவ் பண்ண விடாது. ந விமுச்சந்தி விமுச்சதி விமுஞ்சதி த்ருவம், இந்த ரெண்டு விஷயமும் இல்லைன்னா இந்த ஞானமானது ஏற்படாது, அல்லது சம்சார யுக்தம், இந்த சம்சாரம் அவனை விடாது. ஏன், ரஜோகுணம் தமோகுணம் பிரதானமாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் விக்ஷேப சக்தி அஜஸ்ரம் ஷபயதி, அஜஸ்ரம்னா கான்ஸ்டன்ட்னு அர்த்தம், கண்டினியூஸாக கான்ஸ்டன்ட்லி. ஷபயதி அப்படின்னா விக்ஷேபம், டிஸ்டர்பன்ஸ். அப்படிப்பட்டவனுக்கு எப்படி இருக்குமா மைண்டு, கண்டினியூஸாக டிஸ்டர்ப்டாக இருக்கும், எப்போவுமே ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக அப்படி இருக்கும், புரியுறதா? தமோகுணம் ரஜோகுணம் சேர்ந்ததுன்னா என்னெல்லாம்னு சொல்லிட்டு இருக்கார். இங்கே வந்து ரஜோகுணம் பிரதானமாக சொல்கிறார். அப்படிப்பட்ட ரெஸ்ட்லெஸ் மைண்டு, அப்படிப்பட்ட கன்ஃபியூஸ்டு மைண்டு எப்படி படிக்க முடியும், புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ. அப்போ இதெல்லாம் நமக்கு எதுக்கு சொல்கிறது, அங்கே கரெக்டாக ரிசீவ் பண்ணணும். ஏதோ சொல்கிறேன் என்ன, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறையா இதெல்லாம் ஒரு ஒரு இன்ஸ்டன்ஸில் ஒன்று ஒன்று வரும். அப்போ என்ன பண்ணணும், மனசு அப்படி இருக்குன்னு அதை புரிஞ்சுண்டு
ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ணலையோ கஷ்டம். 116 அஜ்ஞானமாலஸ்ய அஜட் அஜ்ஞானமாலஸ்ய ஜடத்வ நித்ரா பிரமாத மூடத்வ முகாஸ்தமோ குணாஹ ஏதை ப்ரயுக்தோ நஹி வேதி கிஞ்சித் நித்ராளு நித்ராளுவத் ஸ்தம்பவ ஸ்தம்பவ தேவ திஷ்டதி நித்ராளுவத் ஸ்தம்பவ தேவ திஷ்டதி. தமோகுணம் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிறதா? அஜ்ஞானம் ந இக்னரன்ஸ், அஜ்ஞானம் ந இக்னரன்ஸ், அறியாமை, ஃபண்டமெண்டல் அஜ்ஞானம். அடுத்தது என்னது? ஆலசிய, கேட்கவே வேண்டாம், சொல்லவே வேண்டாம். என்னது? லேசினஸ், பிசிக்கல், எங்குமே எந்த காரியமும் செய்ய மாட்டார். அவர் இதயத்தில் உட்கார்ந்துருப்பார். என்ன கடைச்ச இடத்துல எல்லா ரிமோட்டும் அவர் பக்கத்தில் இருக்கணும். என்ன இப்போ என்ன டிவி ரிமோட்டு மட்டும் இல்லை, பக்கத்தில் மொபைலும் இருக்கணும். ஏன்னா ஹாட்ஸ்டார் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் அதில் தான் இருக்கின்றது. அவருக்கு நேராக வேலைக்கு தட்டில் சாப்பாடு அங்கே தான் போகணும். அவர் நகர மாட்டார். கொஞ்சம் ஏந்து கஷ்டப்பட்டு கையை காலை போய் அலமிண்டு வருவார், ஸ்நானம் பண்ணுவார். ஆலசிய, அதுவும் கிரிக்கெட் மேட்ச் வந்துருத்தோம்னா கேட்கவே வேண்டாம். அடுத்தது என்னது? ஜடத்துவ, ஜடத்துவம். இத்தனை நேரம் சொன்னது பிசிக்கல் லேசினஸ், பிசிக்கல் சோம்பேறித்தனம். ஜடத்துவங்கிறது என்னது? ஒண்ணு மகான், அதை விட மகான் அவர். என்னது? மனசு புத்தி அந்த கண்ணத்து லெவல்ல சோம்பேறி, யோசிக்க கூட முடியாத ஒரு விஷயத்த மனசு யோசிக்கணும்ல, அது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும், புத்தி திங்க் பண்ணணும். அதெல்லாம் கூட ஏற்படலைன்னா புத்தி அளவுல சோம்பேறின்னு அர்த்தம். ஜடத்துவ, டல்னஸ், மென்டல் டல்னஸ், பிசிக்கல் டல்னஸ், மென்டல் டல்னஸ். அடுத்தது என்னது? நித்ரா, நித்ரா, நித்ரா. சில நேரம் கிளாஸ்ல நிறைய சைட்ல ஜோக்லாம் சொல்றது, இது எதுக்கு சொல்றான்னு யோசிப்போம், அது அப்படியே விட்டுறணும். ஏன்னா டாபிக் தூங்காம அப்படி உங்களுக்கு அப்படி கூட்டின்னு போகணும் சப்ஜெக்டுக்குள்ள. நான் அப்படியே மெதுவாக அப்படியே எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நேச்சுரலா மைண்ட் தூங்கி போயிடும். நித்ரா, இதெல்லாம் இது தமோ குணத்தை குறிக்கிறது. அடுத்தது என்னது? பிரமாதா. பிரமாதான் என்ன? கேர்லெஸ்னஸ், புரியுதா? நெக்லிஜென்ஸ், எல்லாம் பிரமா, எல்லாம் தமோ குணம். இந்த சில பேர் வந்து ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு முடிச்சு போடுவா, பிரார்த்தனைக்கெல்லாம் முடிச்சு போடுவா, இல்லை ஏதோ ஒன்று இருக்கணும்னு முடிச்சு போட்டுப்பா. எதுக்கு முடிச்சு போட்டேன்னா டக்குன்னு ஞாபகம் வரும்னு. ஒருத்தர் அந்த மாதிரி முடிச்சு போட்டுன்றான், எதுக்கு முடிச்சு போட்டான்னு மறந்து போயிடுது. சரின்னு சரி அப்படின்னு யார் வீட்டில் போய் பண்ணாரோ அவர் வீட்டில் போய் கேட்டாரா, நான் இங்கே வந்தேன் இங்கே முடிச்சு போட்டேன். அவர் அதுக்கு மேலே, நீ எப்போ இங்கே வந்த? பிரமாதா. அடுத்தது என்னது? மூடத்துவம். மூடத்துவம்னா கண்டினியூஸ் கான்ஃப்ளிக்ட், இது பண்ணலாமா அது பண்ணலாமா, இன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் போகலாமா இந்த ப்ரோக்ராம் போகலாமா, கிளாஸுக்கு வரலாமா இல்லை வேறு கச்சேரிக்கு போகலாமா, இன்றைக்கி என்ன ஒரு நாள் ரெண்டு வாரம் கழிச்சு கூப்பிடுறார், இன்றைக்கி ஒரு நாள் போகலன்னா ஆன்லைனில் இருக்குமே ஆடியோவில் இருக்குமே, இதெல்லாம் என்னது, எதை குறிக்கிறது? மூடத்துவங்கிறார். எல்லாம் ஒரு கேட்டகரி, மனசுடைய தமோ குணம். ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடலாம். முக்காஹா அப்படின்னா எக்ஸட்ரா, இதெல்லாம் தமோ குணத்துடைய வெளிப்பாடு. தமோ குணாக ஏவைஹி பிரயுக்தாக நகி வேத்தி கிஞ்சத்து, இது எல்லாம் யாரிடத்தில் இருக்கிறதோ பிரதானமாக, தமோ குணம் பிரதானமாக யாரிடத்தில் இருக்கிறதோ, ந வேத்தி கிஞ்சித்து, கொஞ்சம் கூட அறிவு ஏற்படாது. நித்ராளுவத்து ஸ்தம்பவத்து திஷ்டதி. என்னவா நித்ராளுவத்து? நித்ராளுவத்துனா திரும்பியும் சொல்றாரு பாருங்க, ஒன்று ஸ்லீப்ல இருப்பாராம், இல்லைன்னா ஸ்லீப்பியாவே இருப்பாராம். சில பேர் பார்த்தாலே நமக்கு எப்படி இருக்கும், அப்படியே தூங்குற மாதிரியே இருக்கும். அவளை பார்த்தாலே தூக்கம் வரும். ஒன்று ஸ்லீப்பி, இல்லை ஸ்லீப்,
அப்புறம் எப்படி ஸ்தம்பவத்து, அப்படியே அசராம அசையாம அப்படியே இருப்பாளாம். ஸ்தம்பம்னா இந்த இடத்துல பா, ஸ்தம்பம் அப்படின்னா பில்லர். இது எப்படி இருக்கு, அப்படியே ஒருத்தர் நம்ம மாத்துல ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும், ஏதாவது செய்யுங்களே, பாலாவது போய் வாங்கிட்டு வாங்கோளே. புரியுதா? இது எல்லாம் தமோகுணத்துடைய பிரபலம். அப்படி தமசு இருந்ததுன்னா என்ன, தமசு ரஜசு ரெண்டுத்தையும் சொல்லி முடிச்சார். 115 116 கரெக்டா, 115 ரஜசு பிரதானமாக இருந்தால் எப்படின்னு சொன்னார், 116 தமசு பிரதானம். எங்கே எது வழிபட்டாலும் தமசு ரஜசு சேர்ந்து இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். விக்ஷேப சக்தி ஆவரண சக்தி. ஸோ இதோடைய டோட்டல் விஷயம் என்னென்னா, என்னை பற்றின இக்னரன்ஸ், என்னை பற்றின மிஸ்கன்செப்ஷன், அது எப்படி நடைமுறை வாழ்க்கையில் எப்படி வெளிப்படும்னா அதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம். இது எல்லாமே எப்படி இருக்கு, அஜ்ஞானத்தினால காரண சரீரத்தில் திரிகுணாவாக இருக்கு, பீஜமாக இருக்கு, அதுதான் வெளிப்படுறது. அப்போ நம்ம சமய வாழ்க்கையை நன்கு பயன்படுத்தி பகவான் மேலே பக்தி இப்போ இருக்கிறத விட பக்தி டு த பவர் ஆஃப் பக்தி அளவுக்கு அதிகப்படுத்தி இந்த சத்துவத்தை எப்படியாவது கொண்டு வந்து ரஜசையும் தமசையும் தள்ளி வைக்கணும். ரஜசு தமசு வேண்டான்னு சொல்ல, வீட்லேருந்து நீங்கள் வரணும்னா ரஜசு வேணும், உடம்பு ஓய்வு எடுக்கணும்னா தமசு வேணும். ஆனால் எது பிரதானமாக நம்ம வாழ்க்கை அமையணும்னா, சத்துவ பிரதானமாக வாழ்க்கை அமைஞ்சதுன்னா எல்லா விதமான நட்பண்புகள் தர்ம காரியம் எல்லாம் ஓங்கி இருந்து இந்த ஞானத்துக்கான தகுதி கிடச்சி இந்த கிளாஸில் உட்காந்துட்டு கேட்டு இதை விசாரம் பண்ணி எந்த ஆத்ம ஞான மோக்ஷம்னு நம்ம கிளாஸ் ஆரம்பித்தோமோ அது சத்துவ குணத்தினால தகுதி அடைஞ்சு இந்த ஞானத்துக்கான சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் பண்ணி அடைய முடியும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹ. ஹரி ஓம்.